நம்ம சிந்திக்க போறோம். இந்த மனிதன் தோன்றிய காலத்தில இருந்து ஒவ்வொரு சித்தர்களும் மகான்களும் ஞானிகளும் இதை சிந்திச்சு உணர்வு பூர்வமாக தான் உணர்ந்ததை ஒவ்வொரு மனிதனும் உணரணும் அப்படிங்கிறதுனால பல பல விதங்கள்ல அவங்க வெளிப்படுத்தி இருக்காங்க. பாடல் வழியாகவோ எழுத்துப்பூர்வமாகவோ இல்லையா ஆடியோ வைஸோ பல பல கோணங்கள்ல எப்படியாவது இதை வந்து ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும். ஏன் இதுக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த மனித இன தோற்றமே இந்த உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு மட்டும்தான். இதை தவிர உண்மை அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் யார் அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் உடல் அல்ல, மனம் அல்ல அப்படின்னு சொல்லி, நான் ஆத்மா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விக்கு வந்து பதில் எழுதிடலாம். ரெண்டு மார்க் அழகா வாங்கிடலாம். இன்னும் அதையே வந்து ஒரு டீட்டெயில் க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னா விளக்கங்கள் சொல்லலாம். உடல் அல்ல அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணங்கள், நான் மனம் அல்ல அப்படிங்கிறதுக்கு உண்டான உதாரணங்கள் எல்லாத்தையுமே நம்ம விவரமா எழுதி மார்க் வாங்கிடலாம். ஆனா இதை எந்த அளவுக்கு நாம உணர்ந்திருக்கோம், அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம், நம்முடைய எண்ணம் சொல் செயல்ல எப்படி வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு, அதுதான் முக்கியமே தவிர கேள்விக்கு பதில் தெரியறது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல அப்படிங்கிறத இங்க நம்ம நினைவுபடுத்திக்கணும். இப்போ சாதாரணமா நீங்க நினைச்சு பாருங்க, பிறந்த நம்ம ஒரு 3 மாசம் குழந்தையா இருக்கும் பொழுது இந்த உடல்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்குமா? என்னுடைய உடல் அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. எங்கேயாவது ஒரு எறும்பு கடிச்சா அல்லது கொசு கடிச்சா வீர் வீர்னு கத்துவோம் இல்லையா, அது சொல்லவும் தெரியாது நமக்கு, அவ்வளவுதான். உடல் என்னன்னு தெரியாது, பசிச்சா வீர் வீர்னு கத்துவோம், கொஞ்சம் போல பால் கொடுப்பாங்க பசியாறிடும், தூங்கிடுவோம், அப்புறம் எழுந்தா கையை கால் ஆட்டிட்டு கொஞ்ச நேரம் விளையாடுவோம், அப்புறம் மறுபடியும் பசிக்கும். அப்ப இது மாதிரிதான் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ இதெல்லாம் பத்தி நம்ம சிந்திச்சிருப்போமா? இல்ல. ஏன்னா அப்ப அதனுடைய வளர்ச்சி அடையல, தேவையில்லை. ஆனா சைக்காலஜியில டெவலப்மெண்டல் சைக்காலஜின்னு ஒரு பேப்பர் இருக்கு, அதுல பிறக்கும் பொழுது இன்னும் சொல்ல போனா குழந்தை உருவாகிறதுல இருந்து என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கணும், பிறக்கும் பொழுது எவ்வளவு வெயிட் இருக்கணும், அவங்களுடைய ஐக்கிய பவர் என்ன, எல்லாமே வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கு. அதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியுது, அந்த குழந்தைக்கு தெரியுமா அப்படின்னா இல்லை. ஏன் அப்போ அந்த அளவுக்கு அது வளர்ச்சி அடையல? நாள் ஆக 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 கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி ஆகுது. இந்த உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பஞ்சபூதங்களுடைய தொகுப்பு தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப இந்த பஞ்சபூதங்களுடைய தொகுப்பு எதன் மூலமாக வளர்ச்சி பெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நவ கோள்களுடைய ஆதர்ஷனத்தை கிரகிச்சு கொண்டு உடல் மனம் அறிவு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா காலத்துக்கு ஏற்ற மாதிரி வயதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் அடைஞ்சு வளர்ச்சி அடையும். ஆரம்பத்துல நமக்கு கொஞ்சம் போல பால் மட்டும் போதுமானதா இருந்தது, அப்புறம் கொஞ்சம் திட உணவு தேவைப்பட்டுச்சு, அப்புறம் இன்னும் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வளர வளர வளர. மனதுக்கும் அதே போலதான், என்ன கொடுக்குறாங்க அப்படின்னே தெரியாது நமக்கு, சுகமா இருந்தா ரைட்டு அவ்வளவுதான் குழந்தையில. அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைய அடைய இன்னதுதான் வேணும், இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதே போலதான் அறிவு, ஆரம்பத்துல கொசு கடிச்சதுன்னா கத்துறதுக்குண்டான அறிவு தான் இருந்தது, ஆனா அந்த அறிவு தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு அடைஞ்சு விஞ்ஞானி ஆகிற அளவுக்கு புதுசா உன்னை கண்டுபிடிக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடையும். அப்போ இது போல பஞ்சபூதங்களாக இருந்து நவ கோள்களுடைய ஆதர்ஷனத்தை கிரகிச்சு வளர்ச்சி அடையும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உடல் வளர்ச்சி அடையுதா, கூடவே வந்து அறிவும் வளர்ச்சி அடையுதா, இந்த ரெண்டுக்கும் இடையில மனமும் கூடவே வளர்ச்சி அடையுதா, இப்படி வளர்ச்சி அடையும் பொழுது ரொம்ப விசித்திரமான, இன்னும் சொல்ல போனா ஆச்சரியமான விடை இன்ன வரைக்கும் கண்டுகொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடுதான் இந்த மனம். இப்ப
அந்த உடல்ல எடுத்துட்டீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படிங்கறது ஓரளவு எல்லாமே கண்டுபிடிச்சு முடிச்சிட்டாங்க. இனிமே புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா மனம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆராய்ச்சியில இருந்து கொண்டேதான் இருக்கு. எத்தனாயிரம் கோடி மனித தோற்றம் இருக்கோ அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு விதமான மன இயக்கங்கள் இல்லையா, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி அடைஞ்சு செயல்பட்டு கொண்டே இருக்கு. அதனாலதான் இது வந்து விசித்திரமாகவும் ஆச்சரியமாகவும் கூட இது வளர்ச்சி அடையுதா. அப்ப என்ன பண்ணுது இந்த மனம், தான் தான் எல்லாத்தையும் பண்றோம் அப்படின்னு ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு தன்னை வந்து ஆயத்தம் பண்ணிக்கிட்டே வளருது. இந்த பஞ்சபூதங்களான தொகுப்பாக இருப்பது நான் தான், நவ கோள்களுடைய ஆதர்ஷனத்தை கிரகிச்சுக்கிறது நான் தான், உடல் வளர்ச்சி அடைய சொல்றது நான் தான், அறிவை கத்துக்கணும்னு நினைக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லி தன்னைய நிலைப்படுத்தி கொண்டு எல்லாத்தையுமே நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் தன் வசத்திலே வச்சிருக்கும். மனதுடைய இயல்புத்தன்மை என்ன அப்படின்னா அந்த அகங்காரத்தன்மையை நமக்கு வளர்த்தி விட்டுக்கிட்டே இருக்கிறது. நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, பதட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அதுல இருந்து ஒரு விடுபடணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது விடாத தன் வசப்படுத்தி இழுத்து வைத்துக் கொண்டிருப்பதுதான் மனதினுடைய இயல்பு. அப்போ இந்த உண்மையை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மனம் படுத்துற பாட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, மனதிலேயே நாம சிக்கிடுவோம். பொதுவா இந்த நான் உடல் அல்ல அப்படிங்கிற கட்டத்தை வந்து தாண்டி கொஞ்சம் வந்துடலாம், சீக்கிரமா வந்துடலாம். ஆனா அந்த மனம்ங்கிற நிலையை தாண்டி வர்றதற்கு பாருங்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாள் தேவைப்படும். ஏன்னா அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, நம்மள ஒரு நிலைப்பாட்டுல வச்சிருக்காங்க, தான் என்ன நினைக்குதோ அதுபடிதான் செயல்படுத்த வைக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா அவசியம் சொல்லுவா, எஜமானனாக இருந்து நம்மளை வந்து ஒரு வேலையாளாக செயல்படுத்தி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததுதான் இந்த மனம். அப்ப எதெல்லாம் நம்மளுக்கு வந்து புதுசா ஒண்ணு சொல்லி கொடுக்குதோ, யாராக இருக்கட்டும், சின்ன வயசா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், புதுசா யாரு என்ன விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்து உணர்த்துறாங்களோ அதுதான் குரு. எல்லாமே இது எல்லாமே நம்முடைய ஆத்மாவுடைய வெளிப்பாடு தான். உடலாகட்டும், மனமாகட்டும், அறிவாகட்டும், எல்லாமே ஆத்மாவுடைய வெளிப்பாடு தான். இருப்பது ஒரே ஆத்மா தான். இப்ப எனக்குள்ளார ஒரு ஆத்மா, உங்க எல்லாருக்குள்ளாரையும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கா, இல்ல, இருப்பது அந்த ஒரே ஒரு ஆத்மா தான். அதுல இருந்து வந்தக்கூடிய பிம்பங்கள் தான், ஃபிராக்ஷன்ஸ் தான் நாம. அப்ப அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், பரம்பொருள்னு சொல்லலாம், பிரபஞ்சம்னு சொல்லலாம், குருன்னு சொல்லலாம், ஆத்மான்னு சொல்லலாம், பெயர்கள் என்ன வேணா சொல்லலாம், ஆனா இருப்பது ஒன்றுதான். அப்ப இந்த உண்மையை நாம புரிந்து கொள்வதற்கு தான் இவ்வளவு விசாரம் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் சொல்ல போனா இது ரொம்ப சிம்பிள் தான். எப்போ இது சிம்பிள் அப்படின்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டான, இதுக்காக தானே நம்ம இவ்வளவு நாள் சிரமப்பட்டோம், இந்த உண்மை தெரியாம தானே நம்ம இவ்வளவு நாள் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், வர்றதுக்கு முன்னாடி தெரியாது. அப்போ அந்த உணர்வு பெறுவதற்கு நாம ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணங்களை உள்முகமாக திருப்பி என்ன மாதிரியான சூழ்நிலையில நான் எப்படி செயல்படுறேன், என்னுடைய எண்ணம் சொல் செயல் எப்படி இருக்கு அப்படின்னு சிந்திச்சு பார்த்து இந்த நிலையை அடைவதற்கு தான் நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் தொடர்ந்து இதை பொறுத்து சிந்திப்போம் அடுத்தடுத்த பதிவுகளில். ஒரு 4-5 எபிசோடா இதை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் வாழ்க வளமுடன்.